Hello, welcome to seasonbuds. நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டான ஒரு சைட் டிஷ் தான். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி வெண்டைக்காவை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்கள் எக்கு இல்லைனா வந்துட்டு மஷ்ரூம் பன்னீர் அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த தடவை வெண்டைக்காய் வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கிரேவி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சைட் டிஷ்ஷும் நீங்கள் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் 300 கிராம் எடுத்திருக்கோம். வெண்டைக்காவோட தலைப்பகுதி மட்டும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தலைப்பகுதி நறுக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சி எடுத்துக்கலாம். ஈரமான வெண்டைக்காவாக இருந்தால் உங்களுக்கு வழவழப்பு தன்மை ஜாஸ்தியாக ஆயிரும். அதனால் வந்துட்டு நம்ம நல்லா தொடச்சிட்டு செய்யும் போது உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகும், அந்த நான் ஸ்டிக்கினஸ் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா தொடச்சிக்கலாம். இப்போ எல்லா வெண்டைக்காவும் தொடச்சாச்சு. நம்ம அதில் ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக வந்து கீறி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கீறிடாதீங்க, ஒரு பக்கம் மட்டும் வந்துட்டு கட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் மசாலா வந்துட்டு உங்களுக்கு உள்ளே கோட் ஆகும். ஸோ இப்போ எல்லா வெண்டைக்காவும் நம்ம இதே மாதிரி வந்து கட் பண்ணி ரெண்டாக எடுத்துக்கலாம். சில டைம் நம்ம முழு வெண்டைக்காவும், சின்ன வெண்டைக்காவாக இருந்தால் நீங்கள் முழு வெண்டைக்காய் கூட போடலாம். நம்ம வந்துட்டு கிரேவி மாதிரி செய்ய போகிறதுனால நம்ம வந்துட்டு ரெண்டாக வெட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்து மசாலா செய்கிறதுக்கு பவுலில் நம்ம 3 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கோம், மல்லித்தூள். அது கூடவே ரெட் சில்லி பவுடர் வந்து 3 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு தேவையான அளவு. ரொம்ப சிம்பிளான மசாலா தான். கறி மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ காரமும் உப்பும் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். இது கூடவே தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வேறு பார்த்திங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு இந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கலை. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு திக்னஸாக கொடுத்துரும். அதனால் வந்துட்டு நம்ம வெறும் தயிர் மட்டும் போட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ரீமியாக ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணியிருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்துட்டு மசாலா உள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு பொரிக்கும் போது அந்த மசாலா வந்து வெண்டைக்காயில் ஏறும். அவுட்டர் சைடில் இருக்கிற மசாலா வந்து உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும். அதனால் வெண்டைக்காய்க்கு நடுவில் அந்த நம்ம கீறி விட்ட இடத்துலையும் மசாலா கோட் ஆகிற மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எடுத்து ஒரு ஸ்பூனில் எடுத்து அந்த கேப்புக்குள்ளே ஃபில் பண்ணி கூட நீங்கள் அப்படியே வைக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணிட்டேன். பட் வந்துட்டு நம்ம பொரிக்கும் போது அந்த கேப்புக்குள்ளே அந்த மசாலா கோட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரிங்க, இல்லைனா நீங்கள் பொரித்தாலும் அதில் டேஸ்ட் இருக்காது. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அந்த வெண்டைக்காவை நம்ம பொரித்து எடுத்துடலாம். எனக்கு டைம் இல்லை, நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் கூட வந்துட்டு நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம், மேரினேட் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், அந்த மேலே கோட்டான மசாலாலாம் தனியாக வந்துருச்சு, உள்ளே இருக்கிற மசாலா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்து வந்து அதை பண்ணுங்கள். இப்போது எண்ணெய் வந்துட்டு இன்னொரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா செய்ய போகிறோம். ஸோ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா சேம் நிறைய வெரைட்டி ஆஃப் மசாலாவுக்கு நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். ஏன்னா நல்லா சூடானதும் பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் அப்படியே எக்கு வேக வச்சு அப்படியே சேர்த்திங்கன்னா அது வந்து எக்கறி. ஸோ இப்போ வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்துட்டு சேர்த்துருக்கேன், 2 பெரிய வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து எக்கு அப்படியே சேர்க்காமல் எக்கு வந்துட்டு லைட்டாக பெப்பர் ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இல்லைனா மஷ்ரூம் அதே மாதிரி மசாலாவில் கோட் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி பொரித்து சேர்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். பன்னீர் அதே மாதிரி நீங்கள் அதுமாதிரி மசாலாவில் கோட் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரித்து இதில் சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்துட்டு இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி, சப்பாத்தி அண்ட் ரைஸ்க்கு நல்ல சூட் ஆகும். அப்போ நல்லா மிக்ஸ் ஆனது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஒன்ஸ் இந்த கிரேவி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இதே மெத்தடில் தான் வந்துட்டு நம்ம ரோட்டுக்கடை காளான் மசாலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுவும் இதே மெத்தட் தான். அந்த கிரேவி வந்துட்டு சேம் மெத்தட், அது கூட சேர்க்குற அந்த கண்டென்ட் தான் வெண்டைக்காவோ பன்னீரோ மஷ்ரூமோ இல்லைனா வந்துட்டு முட்டைக்கோஸோ ஏதோ ஒன்று வந்துட்டு உங்களுக்கு அது வேரி ஆகும். மற்றபடி இந்த கிரேவி
சூப்பராக வந்துட்டு இருக்கும். சூப்பர், மசாலா நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சாட் பண்ணியாச்சு. இப்போது இது கூட வந்துட்டு நம்ம மசாலாஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து என்ன மசாலாஸ் வந்துட்டு அங்கே மேரினேட் பண்ண யூஸ் பண்ணமோ அதே சேம் மசாலா தான். டர்மரிக் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கறி மசாலா பவுடர், அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். காரம் உப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அளவெல்லாம் சொல்லலை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி காரம் தேவைப்படும், அதே மாதிரி உப்பும் அளவும் மாறும். அதனால் வந்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரமும் உப்பும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஒரு இது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, அதாவது இந்த மசாலா செய்கிறது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விதவிதமான கிரேவிஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எக் மசாலாவும் இதே மாதிரி தான். ஸோ எக்கும் நீங்கள் வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணி பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சாட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம அடுத்து தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து நம்ம நறுக்கி சேர்க்க போகிறோம். மூணு தக்காளியை அரைச்சி அதை பியூரியாகவும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு திக்கான ஒரு கிரேவியாக கிடைக்கும். ஸோ அந்த லைட்டாக அந்த தக்காளி வாயில் படணுன்றதுக்காக ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். பட் அது கூடவே நம்ம வந்து டொமேட்டோ பியூரியும் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகணும். நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. நீ டொமேட்டோ பியூரியோடு அது வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க, சிம்பிளான மசாலா ரெடி. இதில் நம்ம என்ன பொறிச்சு வச்சுருக்கோமோ அதில் சேர்த்தா போதும். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டாக சாப்பிட்ற காளானுக்கும் சேம் மெத்தட் தான். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா, ஸோ அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் மெத்தட் தான். நம்ம கொஞ்சம் திக்காக பண்ணியிருப்போம், அவங்க வந்துட்டு கொஞ்சம் பியூரியாக பண்ணியிருப்பாங்க, கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இல்லைனா வந்துட்டு டொமேட்டோ பியூரிக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துருப்பாங்க. ஸோ இப்போ நல்லா கொதிச்சு திக்காக ஆகணும். அந்த பச்சை வாசனை போயிட்டு உங்களுக்கு கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வெண்டைக்காவை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், மேலே வந்து உங்களுக்கு எதுவுமே கோட் ஆகலை. ஆனால் மசாலா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் ஒரு நான் ஸ்டிக்கினஸ் இருக்குது, அந்த கொழக்கொழப்பு தன்மை. அதனால் வந்துட்டு எந்த மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே கோட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து கடலை மாவோ அரிசி மாவோ மைதா மாவோ கார்ன்ஃப்ளவர் மாவோ எதுவுமே சேர்க்கலை. அதனால் உங்களுக்கு எதுவுமே கோட் ஆகலை. அதெல்லாம் மேபி சேர்த்துருந்தா உங்களுக்கு கோட் ஆகும். பட் நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்றதுக்காக அதை எதுவுமே மிக்ஸ் பண்ணல. ஸோ இப்போ அதை வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா அந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் ஆகி உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இது கூட நம்ம வந்துட்டு இப்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், இருந்தாலும் ஃபைனலாக சர்வ் பண்ணும் போது நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் கறி வந்துட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு சொல்லவே முடியாது. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா, வெண்டைக்காய் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ பொரிக்கும் போது மட்டும் பார்த்து வந்து கோட் பண்ணி பொரிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக கிரேவி ரெடி. அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் வந்துட்டு தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.